நடிகர் சரத்குமார் தலைமையிலான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை அதன் தலைவர் நடிகர் சரத்குமார் பாஜகவில் இணைத்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அலுவலகத்தில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய நடிகர் சரத்குமார், பிரதமர் மோடி காமராஜரை போல ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டார். வருங்கால இளைஞர்களின் நலனுக்காகவும் மக்கள் நலன் கருதியும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்து சொன்னால் சிந்திக்க பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்திகளை இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்தது அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமாரின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்தார். நடிகர் சரத்குமாரை தமிழ்நாட்டில் அடைத்து வைக்க விரும்பவில்லை என்று கூறிய அண்ணாமலை, அவர் தேசிய அரசியலுக்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறாங்க. அதனால் சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதுக்கு நான் பேச தமிழகத்தில் அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. தமிழகத்தில் இருந்தாரு நம்ம தமிழன், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார்.